தேர்ஸ்டே. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து சமையல் பண்ணலான்ட்டு இருந்தேன். பார்த்தா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எங்களுக்கு வந்து பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இதோட ரெசிபி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதே மெத்தடில் தான் வைப்பேன். இங்கே கொஞ்சமாக தோரம் பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பிடி அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு தோரம் பருப்பை விட சிறுபருப்பில் நிறைய வந்து சத்து இருக்குது. ஸோ வந்துட்டு அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் அது நிறைய சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பருப்பு மூடுற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இந்த பருப்புக்கு நான் கூடவே வந்துட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இதெல்லாமே போடுவேன். ஸோ இதோட ஃபுல் ரெசிபி நான் இதில் கவர் பண்ணலை, ஏன்னா ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்றதால, ஸோ அதனால் சும்மா இப்போ காட்டுறதுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான், இவ்வளோத்தையும் பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளிலாம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டேன். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு அரைச்சிக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த மாதிரி அப்போ நம்ம அதனால் பருப்பெல்லாம் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, எது வந்தாலும் குக்கரில் வேக வைக்கும்போது மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு அது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றும் போது மேலே பொங்கி வரும்போது அந்த எண்ணெய் வந்து மேலே பொங்க விடாது. ஸோ அதனால் தேவையான கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதை வந்து கரெக்டாக எத்தனை விசில் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் இங்கே 4 விசில் வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வேகும். இங்கே 4 விசில் வச்சுட்டு நான் அதுக்குள்ளே வந்து அரிசி ஊற வச்சுக்கிறேன் சாப்பாடுக்கு மதியானம். எங்களுக்கு பையனுக்கு வந்து காலையிலே சாப்பாடு கட்டி அமைச்சிட்டேன், நீங்கள் அதை வந்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸில் போய் பார்த்துருப்பீங்க. மத்தியான டைம்ன்றதால கொஞ்சமாக மோர் சிலிப்பிட்டுருக்கேன். இது வந்து வெறுமனே தயிர் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இப்படி கடைங்க, கடைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக நான் வந்து கொஞ்சமாக கோரியாண்டர் அதாவது கொத்தமல்லி இலை போட்டுப்பேன், அவ்வளோதான். சூப்பரான மோர் தயார். வேணும்னன்றவங்க ஐஸ் க்யூப் வச்சு குடிங்க, எனக்கு ஐஸ் க்யூப் பிடிக்காது, அதனால் நான் வெறுமனே குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு, அதை தான் நான் கையில் காட்டினேன். அவ்வளோதான், சாப்பாடுக்கு வந்து உலை வைக்க போகிறேன். ஏன்னா மணி 11:30 ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாம்பார் செஞ்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோண்டு பருப்பு போட்டேன் பாருங்கள், ஒரு 1.5 அளவுக்கு தான் போட்டிருப்பேன். அதாவது 1.5 அளவுக்குனா ஒரு 150-180 கிராம் போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாம்பார் இருந்துச்சு. அதோட நைட்டு என் ஹஸ்பண்டுக்கு டின்னர் பேக் பண்ண போகிறேன், ஏன்னா அவர் நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து நான் ஈவினிங்காக கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு வந்து கிரேப் ஜூஸ் போட்டிருக்கேன். இதோட ரெசிபி நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஜூஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து கிரேப் ஜூஸ் வச்சுருக்கேன், பால் சேர்த்து பண்ணுறது இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முட்டை பொடி மாஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி. ஸோ சப்பாத்திக்கு அவர் முட்டை பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும். நான் சாம்பார் வைக்கலாம் தான் நினச்சேன், பட் மத்தியானம் தான் சாம்பார் சாப்பிட்டேன்றதால நைட்டு வந்து பருப்பு டைஜஸ்ட் ஆகாதுன்றதால முட்டை கேட்டார். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 முட்டை போட்டு நல்லா பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி ஏன் அந்த மாதிரி ஆட்டி காட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஆட்டி காட்டேன். ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கே தெரியல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான், இதுதான் என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணேன். அப்புறம் வாட்டர் பாட்டில் எப்போ போல். ஸோ ஈவினிங்காக வந்து கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சுப்பாங்க, அப்புறம் நைட் டின்னருக்கு ஒரு 9:30 வந்து சப்பாத்தி எக் பொடி மாஸ் சாப்பிட்டுப்பாங்க, அவ்வளோதான். இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாரி, நான் அது வந்து கூடவே சேர்த்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் நான் கேபில் ட்ராப் பண்ணிட்டு வரணும். அப்போ ட்ராப் பண்ணிட்டு வரும்போது கையோட முட்டை இருந்துச்சு. ஸோ அதனால் முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா வந்து டெய்லி முட்டை பண்ணுறதால எங்களுக்கு காலி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், முடிஞ்சால் லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 25-28 முட்டை பிடிக்கும். அப்படியே வந்து மிளகா தனியா காலி, அதனால் 2 கிலோ மிளகாவும் அப்புறம் 1 கிலோ தனியாகவும் வாங்கிட்டு வந்தேன் தனி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. இது வந்து குண்டு மிளகா, இதோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், டாப் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து லெகின் போட்டிருந்தேன். ஹேர் ஸ்டைல் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பூ வச்சு. என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.